Corona தொற்று தொடர்பான பாதிப்புகளால் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி டெல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு கடந்த 2ஆம் தேதி கொரோனா தொற்று உறுதியான நிலையில் அவர் தன்னை தானே தனிமைப்படுத்திக் கொண்டார். இதனால் நேஷனல் ஹெரால்டு வழக்கு தொடர்பாக 8ஆம் தேதி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனிலிருந்து விலக்கு கோரப்பட்டது. இதையடுத்து வருகிற 23ஆம் தேதி ஆஜராக மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அவர் இன்று அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா கொரோனா தொற்று தொடர்பான பிரச்சனைகளால் மருத்துவமனையில் சோனியா காந்தி அனுமதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளார். அத்துடன் விரைவில் அவர் குணமடைந்து வீடு திரும்ப பிரார்த்தனை செய்ய அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் சுர்ஜிவாலா குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் எரிபொருள் நிலையங்களில் வாகன ஓட்டிகளுக்கு வாரத்திற்கு குறிப்பிட்ட அளவிலான எரிபொருள் மட்டுமே விநியோகிக்கப்படும் என அந்நாட்டு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இலங்கையின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர ட்விட்டரில் அடுத்தடுத்து பல்வேறு பதிவுகளை வெளியிட்டார். அதில் நிதி சிக்கல்களுக்கு மத்தியில் ஒரு வாரத்திற்கான எரிபொருளை ஒவ்வொரு முறையும் அரசு இறக்குமதி செய்கிறது. ஆனால் சில நுகர்வோர் தாங்கள் இயந்திரங்கள் மற்றும் ஜெனரேட்டர்களுக்காக ஒரு மாதத்திற்கு தேவையான எரிபொருட்களை ஒரே அடியாக வாங்கிச் செல்வதாக தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக வாடிக்கையாளர்களுக்கு முன்பதிவு மூலமாக வாரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான எரிபொருளை மட்டுமே விநியோகிக்கும் முறை ஜூலை முதல் வாரத்திலிருந்து அமலுக்கு வரும் என நம்புவதாக கஞ்சன விஜயசேகர கூறியிருக்கிறார். நிலையாக எரிபொருள் வழங்கும் சூழல் உருவாகும் வரையில் இந்த நிலை தொடரும் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் பள்ளிகள் நாளை திறக்கப்படும் நிலையில் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் நாளை திறக்கப்படுகின்றன. இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகங்கள் செய்து வருகின்றன. இந்நிலையில் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அமைவிடம், போக்குவரத்து வசதி உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு பள்ளிகள் செயல்படும் நேரத்தை அந்தந்த பள்ளிகளை மேலாண்மை குழுக்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் செயல்படும் நேரம் 8 பாடவேளைகள் கொண்டதாக இருக்க வேண்டும். பள்ளிகளில் மீண்டும் நீதி போதனை வகுப்புகளை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று இனி வாரத்தில் ஒரு நாள் நீதிபோதனை வகுப்புகளை நடத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமைகளில் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடத்த வேண்டும். அதற்கு முந்தைய நாள் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடத்தி ஒவ்வொரு மாணவரின் செயல்பாடுகள் குறித்தும் பெற்றோர்களிடம் விவாதிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தினசரி உணவு இடைவேளைக்கு பிறகு மாணவர்கள் சிறார் பருவ இதழ்கள் மற்றும் செய்தித்தாள்களை வாசிக்க நேரம் ஒதுக்க வேண்டும். இணையதளங்கள் குறித்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த கணினி ஆசிரியர்கள் உள்ள பள்ளிகளில் புதிய கணினி நிரல் மன்றங்கள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சனாதன தர்மம் குறித்த ஆளுநரின் கருத்திற்கு திமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவை வழிநடத்துவது இந்திய அரசியலமைப்பு சட்டம்தானே தவிர சனாதன தர்மம் அல்ல என்று ஆளுநருக்கு பதிலடி கொடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற விழா ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி, ஆன்மீகத்திலும் இந்தியா வளர்ச்சியடைய வேண்டும் என்றும் இந்தியாவை வழிநடத்துவது சனாதன தர்மம் என்றும் பேசினார். இதற்கு திமுக தரப்பில் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு, சனாதன தர்மத்தை நிலைநாட்டும் வன்முறை பாதையை நியாயப்படுத்தும் வகையில் ஆளுநர் பேசியிருப்பதாக விமர்சித்திருக்கிறார். சோமநாதர் கோவில் சொத்துக்களை அழித்து உருவாக்கப்பட்ட கந்தகார் பெஷாவர் நகரங்கள் அமெரிக்காவின் குண்டுகளால் தகர்க்கப்பட்டதாக ஆளுநர் பேசியிருப்பது அவரது பதவிக்கு அழகல்ல என்றும் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் உரை என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையை கிழித்தெறிவதாக அமைந்திருப்பதாகவும் சமுதாய சீர்குலைப்பு சக்திகளுக்கு வழிகாட்டுவதாக அமைந்திருப்பதாகவும் டி ஆர் பாலு கவலை தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மைக்கு எதிராக ஆளுநர் தொடர்ந்து பேசி வருவதாக குறிப்பிட்டுள்ள டி ஆர் பாலு, இந்தியாவை வழிநடத்துவது இந்திய அரசியலமைப்பு சட்டம்தானே தவிர சனாதன தர்மம் அல்ல என்றும் சாடியிருக்கிறார். எனவே ஆளுநர் தனது கருத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் டி ஆர் பாலு வலியுறுத்தியிருக்கிறார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியின் பேச்சு தேசத்திற்கும் அவர் வகிக்கும் பொறுப்பிற்கும் நல்லதல்ல என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்திருக்கிறார்.
குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினத்தை ஒட்டி தேசிய வீட்டு வேலை தொழிலாளர் இயக்கத்தின் சார்பில் சென்னை பெசன் நகர் கடற்கரையில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன், நுபூர் சர்மா மற்றும் நவீன் ஜிண்டாலை கைது செய்தால் மட்டுமே இஸ்லாமியர்களின் போராட்டம் முடியும் என்றார். சனாதன தர்மம்தான் இந்தியாவை உருவாக்கியது என்ற ஆளுநரின் கருத்திற்கு பதிலளித்த அவர், ஆர் என் ரவி ஒரு RSS PRO ப்ராடக்ட் என்றார். அவரது பேச்சு தேசத்திற்கும் அவர் வகிக்கும் பொறுப்பிற்கும் நல்லதல்ல என்றும் சாடியிருக்கிறார். ஆளுநர் வந்து 100 விழுக்காடு ஒரு RSS ப்ராடக்ட், அவர் RSS ஆல் உருவாக்கப்பட்ட ஒரு ஆளுமை. ஆகவே அவர் இங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்ட போதே முதலில் எதிர்த்து அவர் வரக்கூடாது, அவரை நியமிக்கக்கூடாது என்று குரல் எழுப்பிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அவருடைய உண்மை முகத்தை காட்ட தொடங்கியிருக்கிறார். அவர் சனாதன தர்மமே இந்தியாவை உருவாக்கியிருக்கிறது, இந்த தேசத்திற்கான அரசமைப்பு சட்டத்தின் ஆன்மாவை வழங்கியிருக்கிறது என்றெல்லாம் அவர் உளர ஆரம்பித்திருக்கிறார். இது தேசத்திற்கு நல்லதல்ல. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அடுத்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் அடுத்த மாதம் 18 நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்பாளரை தேர்வு செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. பாஜக அரசின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய குடியரசுத் தலைவரே இந்தியாவிற்கு தேவை என்று வலியுறுத்தி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி கடிதம் எழுதியிருந்தார். அதேவேளையில் குடியரசுத் தலைவர் தேர்தலின் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பாக ஆலோசிக்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உட்பட 22 எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக எழுதிய கடிதத்தில் டெல்லியில் வரும் 15 நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இச்சூழலில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி மற்றும் ஆராசா உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். மேலும் தருமபுரி, சேலம், நாமக்கல், பெரம்பலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் எனவும், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லட்சத்தீவு, வங்கக்கடல், அரபிக்கடல், கேரளா, ஆந்திர கடல் பகுதிகளில் 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியா குறித்த மகாத்மா காந்தியின் கனவை நனவாக்கும் பணிகள் பிரதமர் மோடி பதவியேற்றபோது தொடங்கியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் 41st பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய அமித்ஷா, நாட்டை முழுமையானதாகவும் சுதந்திரமானதாகவும் மாற்ற வேண்டுமென்றால் இந்தியாவின் ஆன்மாவாக உள்ள கிராமங்களில் முதலில் அதனை அமல்படுத்த வேண்டும் என்ற காந்தியின் கருத்தை நினைவு கூர்ந்தார். அதற்கான பணிகளை பிரதமர் மோடி செய்து வருவதாக கூறிய அமித்ஷா, கிராமப்புற வளர்ச்சி என்பது அவற்றை வசதியாக மாற்றுவது எனவும், அதற்கு தொலைதூர பகுதிகளை கிராமங்களுடன் இணைப்பது அவசியம் என்றும் கூறினார். கேரள தங்கக்கடத்தல் வழக்கில் பரபரப்பான குற்றச்சாட்டுகளை கூறிவரும் சுவப்னா சுரேஷ் செய்தியாளர் சந்திப்பின் போது மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தன்னுடைய வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட தொடர்பாக சுவப்னா சுரேஷ் பாலக்காட்டில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தன்னுடைய வழக்கறிஞர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் தான் தனிமையில் விடப்பட்டதாகவும், தன்னை கொன்றுவிட்டால் இந்த பிரச்சினை முடிந்துவிடும் என்று கருதுகிறார்கள் என்றும் கூறி கலங்கினார். தனக்கு வாழ வாய்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டவர் திடீரென்று மயங்கி விழுந்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். சரி,
விருதுநகர் மாவட்டத்தில் மாணவியிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட தனியார் கல்லூரியின் தலைவர் பாஜகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அருப்புக்கோட்டையில் உள்ள நர்சிங் மற்றும் கேட்ரிங் கல்லூரியின் தலைவர் தாஸ்வின் ஜான் கிரேஸ் அதே கல்லூரியைச் சேர்ந்த மாணவியிடம் ஆபாசமாக வீடியோ காலில் பேசிய காட்சிகள் சமூக வலைதளங்களில் கசிந்தன. இதனை கண்ட கல்லூரி மாணவிகள் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தாஸ்வின் ஜான் கிரேஸை போலீசார் கைது செய்தனர். பாஜகவை சேர்ந்தவர் சிறுபான்மை பிரிவு கிழக்கு மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மாணவியிடம் ஆபாசமாக பேசிய சம்பவம் காரணமாக தாஸ்வின் ஜான் கிரேஸ் பாஜகவின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கப்பட்டதாக கட்சியின் விருதுநகர் மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் அறிவித்துள்ளார். தொடரும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.